இல்லையா, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், எது கோவம் வரலையா? ஏய் மாமா கூப்பிட்றல, நீங்கள் என்னண்டு தான் கேட்டு போ. வச்சு மனுஷங்களை பார்த்து பயந்துடே ஆகும் இல்லை. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கேரி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா மாயா கேஸ்டல். ஸோ வந்து மாயா கேஸ்டலுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துடுவோம். இது வந்து டே வீடியோ. ஸோ வந்து இங்கே இருந்து நான் நைட்டு வீடியோ எடுக்கலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா நைட்டு ட்ராவலு, அப்படியே வந்தேன், வந்துட்டு இப்போ இங்கே இருந்துட்டு. ஸோ பகல்லையும் ஒன்ஸ் இந்த உங்களுக்கு இந்த லொக்கேஷன் காமிச்சிடலாம், நைட்டு என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ இதோட பேக் ஸ்டோரி என்னென்னா, ஸோ நான் விசாரித்ததுலேயும் ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருந்த வெள்ளையர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பங்களா தான். ஸோ அதில் ஒரு ஆஃபீஸருக்கு கொடுக்கப்பட்ட பங்களா தான் இது. அவர் இங்கே இருக்கும்போது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து அவங்க வீட்டில் வந்து அதை வந்து ஏற்றுக்க மறுத்ததால் அந்த பொண்ணோட வீட்டிலே அந்த பொண்ணை கொண்டுட்டுருக்குறாங்க. அதை தெரிஞ்சு இவருமே ரொம்ப மன உடைச்சல, ரொம்ப நாளாக இதே இடத்த இதே மாதிரி இங்கேயே அவரே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து மேரேஜும் நடந்துருச்சு. ஸோ மேரேஜ், வேறு ஒரு பொண்ணோட மேரேஜ் நடந்து அவங்களுக்குமே குழந்தை எல்லாமே ஒரு நல்ல லைஃப் போயிட்டு தான் இருந்திருக்கு. அப்புறமா ஒரு சில நாட்கள் கழித்து இந்த வீடு வந்து தானாக எரிய ஆரம்பிச்சு, அவர் இல்லை, ஸோ அவருடைய ஒய்ஃப், அவங்க குழந்தை, அவங்க அப்பா எல்லாருமே இங்கே இறந்துட்டுருக்காங்க. அவர் மட்டும் உயிரோடு இருந்திருக்கார். அவர் அப்போ எங்கே வெளியே போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மட்டும் இருந்திருக்காரு. அந்த மாயாவோட ஆத்மா கூட, அதாவது இவர் வந்து இந்த பங்களாவில் இருக்கும்போது இங்கே வந்து சமைக்கிறது எதுவுமே பண்ண மாட்டாராம். ஸோ வந்து வெளியில் இருந்து தான் சாப்பாடு வருமா. ஸோ வந்து இங்கே எதுவுமே அவர் பண்ணுறதில்ல. அவர் இந்த இடத்தையே இங்கேயே அவர் வந்து தனிமையாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ வெளியே வந்து சாப்பாடு வருமா, அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அப்புறம் தனிமையில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பங்களாவில் தனிமையிலேயே யாரும் இல்லாத, எப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் இருந்து பேசுகிற மாதிரி அவர் தனிமையிலே ஒரு சில நாளாக பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதை சிலர் பார்த்து ஒரு மாதிரி பயந்துருக்காங்க. அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு, இல்லை இங்கே வந்து அந்த மாயா கூட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி அவ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வரைக்குமே சொல்லப்பட்டிருக்காங்க. இல்லை அவங்க கூட தான் இருக்காங்க, அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவருக்குமே ரொம்ப நாளாக வாழ்ந்து இங்கே இறந்துருக்காரு. இப்போ வரைக்குமே அந்த மாயாவோட ஆத்மா தான் இங்கே இருக்குதுன்றது இங்கே இருக்க ஊர் மக்களால் நம்பப்படுது, பேசவும் பட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ இப்போ நான் பகலில் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். எப்படி பகல்லே பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் இது. இதை நான் நைட்டில் எப்படி வந்து எடுக்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேனே தெரில. ஸோ வந்து அந்த மாதிரி பகலில் பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Excuse me, I'm your hunter. ஐயோ பாம்பு மாதிரி, அது வேற பாம்பு பாம்பா என்னன்னு தெரியாது. சரி, அது எதுவும் விசன் போல. இப்படி கட்டியாச்சு, மேலெலாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எரிஞ்சு போய் அப்படியே இருக்கு. இன்னுமே அந்த பங்களா ஆல்டர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு மாயா? மாயா ஹுய்!
மாயா யாருன்னு கேக்குறல்ல Excuse me. அந்த கருமெல்லாம் கீழே இருக்கு, அதான் பிரச்சனை. யாரும் இப்போ நடக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க தான் இருக்கியா? நான் வேணா உன்ன லவ் பண்ணலாமா? ஏதாச்சும் சொல்லு, எஸ் ஆர் நோ. சொல்லுங்கோல் சொல்லுங்கோல் சொல்லுங்கோல், நான் வந்து கொண்டே இருக்கிறேன். யாரும் மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைவன் பேர் எழுதி வச்சிருக்காங்க. உங்களுக்கு கோபம் வரலையா? நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், எது கோபம் வரலையா? எப்படியும் நீங்கள் வந்து என் பாட்டியாவோ இல்லை கொல்லு பாட்டியாவோ அப்படியே தான் இருப்பீங்க. பட் ஆனால் சின்ன வயசில் இருந்திருக்கீங்கள, உங்களுக்கு சில கனவுகள் ஆசைகள் எல்லாம் இருந்திருக்கும்ல, அதனால தான் நான் கேட்குறேன். நைட்டு நான் வந்தேன்னா என் முன்னாடி வந்து நிற்பீங்களா? நீங்கள் வந்து பேசுவீங்களா? இல்லை உங்களுக்கு என்ன வேணும், இல்லை உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் நைட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன். எனக்கு பிடிச்சது அங்கே இருக்குது, உங்களுக்கு பிடிச்சது எங்கே இருக்குது? நீ அம்மாயா? ஹே மாமா கூப்பிட்றல, நீ இன்னாண்டுதான் கேட்டு போ. வா செம்ம, அந்த செம்ம தில்லுமா உனக்கு, ஒரு ஆம்பளையே பயப்பட வைக்கிற பத்தியா, வேற லெவல் நீ. பயம் இருக்கு,
ஆனால் கொஞ்சம் தைரியமும் இருக்கு, உன்னை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும், வா. பில்டிங்கே ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, ஒருவேளை சிலிண்டர் கிழிஞ்சி வச்சு வெடிச்சிருக்குமோ. அதாவது சில ஜாதிகளோட விடுங்க, நம்ம எக்கோம் இருக்கோம், நம்ம எல்லாத்துக்கு மக்கள் பேசிக்கிட்டு. ஏய் செல்லக்குட்டி, நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ உண்மையாகவே அவரை லவ் பண்ணியிருந்தா உனக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும் இப்போ உனக்கு சொல்லு. ஆ சொல்லு, ஒன்னத்தான் ஒன்னத்தான். வெளிய ரைஸ் நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஸோ அதனால் எனக்குமே பயமாக தான் இருக்குது. பகல் வெளியே எடுக்கிறதுக்கே பேயையும் தவிர்த்து மனுஷங்களை பார்த்து பயந்தே ஆகணும் இல்லை கைஸ். பேயை விட கொடூரமானவங்களே நம்ம மனுஷங்க தான். ஓகே கைஸ், நான் இப்போ இந்த பகல் வீடியோவை முடிச்சுக்கிறேன், நான் இங்கே தான் ஸ்டே பண்ணவும் போகிறேன். ஸோ வந்து நைட்டு இங்கே ஸ்டே பண்ணி வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன், ஏன்னா நம்ம வந்து எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் தெரியுமா. ஸோ அதனால் இப்போ நான் வெளியே எங்கேயும் போயிட்டு ஸ்டேவும் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருந்துட்டு நைட்டு 12 மணிக்கு ஒரு பூஜையை போட்டு சமையலை செஞ்சிட வேண்டியது தான். பார்ப்போம் எப்படி மீல்ஸ் வருதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போ வந்து இதை கோவப்படுத்துகிற மாதிரி தான் என்னுடைய பேச்செலாம் இருந்து, முடிஞ்ச அளவுக்கு உங்க அதாவது அவங்களுக்கு வந்து மரியாதை இருக்குது, ஆனால் நான் கோவப்படுத்துகிற மாதிரி சில விஷயம் பேசியிருக்கேன். ஸோ நைட்டில் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ், ஸோ நைட் உங்களை மீட் பண்ணுறேன், பாய்.